ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ் ஜெகா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இங்கிலீஷ் ரிலேட்டட் வீடியோஸும் குக்கிங் வீடியோஸும் வந்து உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொட்டி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்கலாம். அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு வெண்ணெய் விட்டுக்கலாம். வெண்ணெய் வந்து உருகுனதும் நாம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நாம் வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் வதக்கணும். அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நாம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா சேஞ்சஸ் தெரியுது, நல்லா வந்து வெந்திருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஆற விட்டுடலாம். ஆற விட்டு இதை வந்து நம்ம வந்து மசாலாக்காக பேஸ்ட் பண்ண போகிறோம். ஆறினப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதே பேன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் நிறைய அளவுக்கு அதிகமாகவே நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா. நம்ம வந்து பட்டர் வந்து எவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் வந்து உருகுறதும் நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி, உள்ளி, இஞ்சி பூண்டு அந்த விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தப்புறமா தேவையான அளவு கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய்த்தூள். இது வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிங்கன்னா கலர் வந்து இன்னும் ரெட்டிஷாக இருக்கும். இது வந்து சாதாரண சில்லி பவுடர் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டப்புறமா குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோமோ இல்லை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணோமான்னு சொல்லிட்டு நீங்களே கன்ஃபியூஸ் ஆவீங்க. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். இது வந்து நல்லா கொதித்த அப்புறமா நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கிற பன்னீரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டப்புறமா மறுபடியும் நாம் மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பு கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த டைத்தில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் பன்னீருக்கு வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணி நம்ம வந்து இறக்கிக்கலாம். சுவையான ஹெல்த்தியான ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபுட் மெனு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.